எக்ஸசைஸ் 5.1 ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர் 2,3 அண்ட் பாசிங் த்ரூ த இன்டர்செக்ஷன் லைன்ஸ் 3x - 2y - 1 = 0, 4x + y - 27 = 0. மையம் 2,3 உடையதும் 3x - 2y - 1 = 0 மற்றும் 4x + y - 27 = 0 என்ற கோடுகள் வெட்டி கொள்ளும் புள்ளி வழியாக செல்வதுமான வட்டத்தின் சமன்பாடு காண்க. அந்த வட்டத்துக்கு புள்ளி என்ன அப்படின்னா, மையம் வந்து என்னென்னா 2,3, அப்புறம் வந்து ரெண்டு லைன்ஸ் இருக்குது, அந்த ரெண்டு லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகிக்கிற பாயிண்ட் வழியாக போகிற வட்டத்துடைய சமன்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த எந்த அந்த வட்டம் எந்த பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் ஆகிக்குது, ரெண்டு லைனில் இன்டர்செக்ட் ஆகிக்குதுன்னு சொன்னாங்களா, வெட்டி கொள்ளுதுன்னு சொல்கிறாங்களே, எந்த பாயிண்ட்டில் வெட்டி கொள்ளுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ கொடுத்துருக்க ரெண்டு சமன்பாடுகளையும் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க, 3x - 2y = 1 கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது சமன்பாடு 4x + y = 27 கொடுத்துருக்காங்க. முதல் சமன்பாடை அப்படியே வச்சுக்கோங்க, 3x - 2y = 1 அப்படியே வச்சுக்கோங்க. ரெண்டாவது சமன்பாடை 2 மல்டிப்ளை பண்ணுங்கள், 4x 2 மல்டிபிள் பண்ணால் 8x, ஒய்யை 2 மல்டிபிள் பண்ணால் 2y = 27, 2 மல்டிபிள் பண்ணால் 54. சரியா? இப்போ எதுவுமே சைன்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, இங்கே -2y க்கு +2y அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு. 3x 8x கூட்டினோம்னா 11x, 1 54 கூட்டினோம்னா 55. அப்போ 11x = 55 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன, 55/11 கேன்சல் பண்ணால் எக்ஸோட வேல்யூ 5. சரியா? சரி, இப்போ எக்ஸோட வேல்யூ 5 சொல்லிவிட்டு ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், ஆல்ரெடி இங்கே 4x இருக்கா, எக்ஸ்க்கு மேலே 5 போட்டிங்கன்னா 5×4 = 20 +y = 27. சரியா? அப்போ y = 27 = 20 போச்சுன்னா 7. ஸோ எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 7. அப்போ அந்த ரெண்டு சமன்பாடுகளும் ரெண்டு நேர்கோடுகளும் எந்த புள்ளியில் வெட்டிக்குதுன்னா 5,7 அப்படிங்கிற புள்ளியில் வெட்டிக்குது. ஓகே, 5, அந்த வட்டத்து மேலே இருக்க ஒரு புள்ளி என்ன சொல்லிட்டாங்க, 5,7, மையம் வந்து 2,3. இப்போ இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா ரேடியஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இது வந்து எக்ஸ் 1 அப்படின்னு வச்சுக்கோம், இது ஒய் 1 அப்படின்னு வச்சுக்கோம், இது எக்ஸ் 2 அப்படின்னு வச்சுக்கோம், இது ஒய் 2 வச்சுக்கோம். ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பாயிண்ட் கொடுத்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, √x1 - x2² + y1 - y2² சரியா? இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குமான டிஸ்டன்ஸுக்கு நம்ம என்ன பேர் வைப்போம் அப்படின்னா ஆர், ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ √x1 அப்படிங்கிறது என்னது 5 - x2 அப்படிங்கிறது 2² + y1 அப்படிங்கிறது 7 - y2 அப்படிங்கிறது 3² சரியா? 5×2 போனால் என்ன வரும், 3 ², 7×3 போனால் 4 ², 3² பண்ணால் 9 + 4² பண்ணால் 16, 9 16 கூட்டோம்னா 25, 25 ரூட் எடுத்தோம்னா 5. சரியா? அப்போ ரேடியஸ் என்னது 5. இப்போ சென்டர் என்ன கொடுத்துருக்காங்க, 2,3 கொடுத்துருக்காங்க. அதாவது h,k இது என்னது 2,3. நம்மளுக்கு தெரியும் சென்டரும் ரேடியஸும் கொடுத்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா x - h² + y - k² = r². அதாவது ஹெச்சோட வேல்யூ 2, கேவோட வேல்யூ 3. ஸோ x - h² + y - k² = 3² = 5. ஒன்றும் இல்லை, இதை a - b² எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஏ இருக்க இடத்துல எக்ஸ் இருக்குது, பி இருக்க இடத்துல 2 இருக்குது. ஸோ a² - x² + b² - 2ab = 4x ப்ளஸ், அதே மாதிரி இது a - b² எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா a² - y² + b² - 9 - 2ab - -6y = 5² = 25. சரியா? இப்போ இந்த x² இந்த y² எடுத்துக்கோங்க, இந்த -4x - 6y, இந்த +4 + 9 கூட்டினோம்னா 13 கிடைக்கும். சரியா? 13 கிடைக்கும். இந்த +25 = இந்த பக்கம் வரும்போது -25 மாறும், =0 இருக்கும். 13×25 போனால் -12. ஸோ அந்த -12 தான் எழுதியிருக்கோம், =0. இதுதான் தேவையான வட்டத்தின் சமன்பாடு. திஸ் இஸ் அ ரெக்கார்ட் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்.